முன்னோர் கணித ஞானியா இருக்கக்கூடிய பாஸ்கராச்சாரியுடைய பொண்ணு திருமணத்துல அவங்க கழுத்துல இருந்த முத்து மாலையானது அறுந்து கீழே விழுகுது. அந்த முத்து மாலை விழுந்த முத்துக்களை எல்லாரும் எடுக்கிறாங்க. அப்ப ஒவ்வொருத்தர் கையில எவ்வளவு முத்துக்கள் இருக்குது அப்படிங்கிற குறிப்பை வச்சு மொத்த முத்துக்களின் எண்ணிக்கை என்ன என்பதா கேட்டிருந்தேன். அந்த புதிர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த லீலாவதி கையில ஆறு முத்துக்கள் இருக்குது. கீழே விழுந்த முத்துக்கள்ல மூன்றில் ஒரு பங்கு அப்பா கையிலையும், ஐந்தில் ஒரு பங்கு அம்மா கையிலையும், ஆறில் ஒரு பங்கு அத்தை கையிலையும், பத்தில் ஒரு பங்கு மாமா கையிலையும் இருக்குன்னு சொன்னா மொத்த முத்துக்களின் எண்ணிக்கை என்ன என்பதுதான் கேள்வி. அதற்கான விடையை இப்ப பார்க்கலாம். இந்த முத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா மொத்தம் முப்பது முத்துக்கள். இந்த முத்துக்களுடைய அந்த புதிரின் படி பார்க்கலாம், மூன்றில் ஒரு பங்கு யார்கிட்ட இருக்குன்னு சொன்னோம், மூன்றில் ஒரு பங்கு என்று சொன்னால் 10 முத்துக்கள் அப்பாட்ட இருக்குது. அடுத்தது ஐந்தில் ஒரு பங்கு, அப்ப ஐந்தாவது பார்த்தீங்கன்னா 6 முத்துக்கள் அவங்க அம்மாட்ட இருக்குது. ஆறில் ஒரு பங்கு சொன்னோம், ஆறில் ஒரு பங்குன்னா 5 முத்துக்கள் அவங்க அத்தைகிட்ட இருக்குது. பத்தில் ஒரு பங்கு சொன்னோம், எனவே 10 வகுக்கும் போது 10 ஒரு பங்குங்கிறது 3. அப்ப இதை கூட்டி பார்க்கணும், எவ்வளவு வருது பாருங்க, 10, 16, 21, 24. இந்த 6 முத்துக்கள் வந்து லீலாவதி அவங்க கையில இருக்குன்னு சொன்னேன், எனவே 30 முத்துக்கள் வந்துருது. 30 முத்துக்களை 3 1/5, 5 1/5, 6 1/5, 10 1/5, 6 முத்துக்களை சேர்க்கும் போது மொத்தம் 30 வருது. இது போல கணக்குகள் வந்து நமக்கு விந்தையாக இருக்கலாம் சொல்லும் பொழுது, இப்பொழுது நவீன கணித முறையில அல்ஜிப்ரா என்று சொல்லக்கூடிய அந்த தத்துவத்தை பயன்படுத்தி தான் இதற்கான விடையை கண்டுபிடிக்க வேண்டியிருக்குது. தெரியாத எண்ணிக்கை எக்ஸ் என்க அப்படின்னு வச்சுட்டு அந்த எக்ஸை வச்சுதான் அந்த கணக்கை போடுவாங்க. ஆனா இந்த நவீன முறையில் இருக்கக்கூடிய அந்த கணிதத்தை அல்ஜிப்ரா என்று சொல்லக்கூடிய அந்த கணிதத்தை பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே மனதாலேயே பண்ணியிருக்காங்க. அதுக்கு பீஜ கணிதம் அப்படிங்கிற ஒரு பேரும் வச்சிருக்காங்க. அதுக்கு அந்த பேரை பயன்படுத்தி முத முதல்ல அந்த அல்ஜிப்ரா கணக்கை வந்து பாஸ்கராச்சாரியாருடைய கணிதத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. லீலாவதி மிக சிறந்த கணித மேதையாக விளங்கியிருக்காங்க. அவங்க எழுதின புத்தகத்துக்கு பேர் பீஜ கணிதம் என்ற பெயர். நம்முடைய முன்னோர்கள் மிகவும் திறமைசாலிகள். கணிதத்தை மிகவும் விளையாட்டாக, எளிமையாக, புதிராக இந்த நவீன காலத்தில் பயன்படுத்தக்கூடிய கணிதத்தை கூட அப்போ பயன்படுத்தியிருக்காங்க என்பதுதான் நமக்கு ஆச்சரியமான உண்மை. அதே ஒரு தத்துவத்தை பயன்படுத்தி மனதாலேயே கணிதத்தை பயிற்சி செய்வோம் என்று சொன்னால் நீங்களும் கணித மேதை ஆகலாம் என்பதில் சிறிது ஐயமில்லை.